ஒசூர் அருகே ஆன்லைன் டிரேடிங்கில் நஷ்டமடைந்ததால் கணவன் மனைவி இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பேகேபள்ளி பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் கடந்த ஆண்டு சந்தியா என்பவரை காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் சந்தியா நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் நிலையில் பிரசவத்திற்கு மருத்துவர்கள் தேதி குறிப்பிட்டுள்ளனர். இதற்கிடையே தனியார் நிறுவனத்தில் விஜயகுமார் வேலை பார்த்து வந்த நிலையில் ஆன்லைன் டிரேடிங்கில் பணம் முதலீடு செய்து 500,000 ரூபாய் நஷ்டம் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த கணவன் மனைவி இருவரும் இரவு தூங்க சென்றவர்கள் மறுநாள் காலை நீண்ட நேரம் ஆகியும் வெளியே வரவில்லை என கூறப்படுகிறது. கதவை திறந்தபோது இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து சிட்காட் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.